எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது அனைவருக்குமே பயன் தரக்கூடிய அற்புதமான ஒரு பதிவு. கடன் முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க திங்கக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த அற்புதமான சஷ்டி திதி நாளின் பொழுது எந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை நம்ம வீடுகளில் மேற்கொள்ளணும், அதுலேயும் எல்லா விதமான கடன் சுமைகளும் தீரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்னங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் முறை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக சஷ்டி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே அனைத்து விதமான தீவினைகளையும் அகற்றக்கூடிய முருகப்பெருமானுக்கு உகந்த திதி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இல்லைங்களா. அப்படி இந்த சஷ்டி திதியானது நமக்கு மாதத்தில் இரண்டு முறை வரும். இரண்டு முறையும் வரக்கூடிய சஷ்டி திதிகளானது ஒவ்வொரு கிழமையிலும் சேரும் பொழுது ஒவ்வொரு தனித்துவமான சிறப்புகள் இருக்கு. அப்படி அந்த மாதிரி தான் நமக்கு இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை சஷ்டியானது திங்கக்கிழமை நாளோடு சேர்ந்து வருது அப்படிங்கிறதால பொதுவாகவே திங்கக்கிழமை நாள் அப்படிங்கிறது கடன் முழுவதுமே தீர்வதற்குண்டான புண்ணிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரக்கூடிய நாள் அப்படிங்கிறதால கண்டிப்பாக இந்த நன்னாள் அன்னைக்கு நம்ம மேற்கொள்ளக்கூடிய வழிபாடு, அதுலேயும் குறிப்பாக முருகப்பெருமானுக்கு உகந்த சஷ்டியும் இணையக்கூடிய காரணத்தால் எல்லா விதமான கடன் சுமைகளும் தீரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதனால் எந்த விதமான கடன் சுமையாக இருந்தாலும் சரி, வங்கி கடன், வாகன கடன், வீட்டு கடன், நகை கடன், இப்படி எந்த விதமான கடன் சுமையாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த நன்னாள் நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்களை கட்டாயம் செய்து பாருங்கள். கை மேலே பலன் காத்துட்ருக்கு. சரி, என்ன மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக சஷ்டி திதிக்காக நிறைய பேர் விரதம் இருந்து வழிபடுவது அப்படிங்கிறத செய்வோம். விரதம் கடைப்பிடித்து தான் இந்த பரிகாரம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. விரதம் கடைப்பிடிக்கலைனா கூட வழிபாடுகள் அனைத்துமே செய்யும் பொழுது கூட இந்த பரிகாரத்தை சேர்த்து நீங்கள் செய்துக்கலாம். இந்த பரிகாரம் செய்வதற்கு உகந்த நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாலை 6 மணிக்கு மேலே, அதாவது இந்த விஷ்ணு முகூர்த்த நேரத்தில் நம்ம வீட்டில் தீபம் ஏற்றுவோம் பார்த்தீங்களா, அப்படி அந்த நன் நேரத்தில் நம்ம பரிகாரம் செய்துக்கலாம். இரவு முழுவதுமே நமக்கு சஷ்டி திதி இருக்குது அப்படிங்கிறதால நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெற முடியும். ஆண்கள் பெண்கள் யார் கடன் பெற்றிருந்தாலுமே கண்டிப்பாக இந்த பரிகாரம் கை மேலே பலன்களை பெற்றுத்தரும். குறித்த அந்த கடன் வாங்கிய நபர் மேற்கொள்வது அப்படிங்கிறத மட்டும் கட்டாயம் உறுதிப்படுத்திக்கோங்க. செய்யவே முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மட்டும் அவர்களுக்காக உடன் பிறந்தவர்கள் அப்படி இல்லைனாக்கா நெருங்கிய உறவுகள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக செய்துக்கலாம். ஆனால் கட்டாயம் கூடுமான வரைக்குமே கடன் பட்டவர்கள் மேற்கொள்வது, அவங்க கைப்பட மேற்கொள்வது அப்படிங்கிறது தான் அபாரமான பலன்களை பெற்றுத்தரும். சரி, இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் மேற்கொள்ளணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. அடுத்ததான் இந்த பரிகாரத்துக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு நீங்கள் பூஜைக்குண்டான மனை அப்படின்னு சொல்லி ஒன்று வைத்திருப்பீங்க இல்லைங்களா, அந்த மனையை நீங்கள் முழுவதுமே சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். அரிசி மாவு கோலம் போடணும் அப்படிங்கிறதால அரிசி மாவையும் தயார்படுத்திக்கோங்க. அடுத்ததாக 6 மலர்கள் எடுத்துக்கணும். அதுவும் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய செவ்வந்தி மலர்களாக இருக்கலாம், இல்லை தங்கரளி பொன்னரளி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மலர்களாகவும் இருக்கலாம். 6 அப்படிங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கணும். அது இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பு. இந்த துவரம் பருப்பு பொதுவாகவே முருகப்பெருமான உகந்த தானியங்களில் ஒன்றாக சொல்லப்படக்கூடியது. அதனால் துவரம் பருப்பு கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. இது கூடவே கண்டிப்பாக நீங்கள் எடுக்க வேண்டியது 6 1 ரூபாய் நாணயம். சரி, இப்போ இதெல்லாம் எடுத்தாச்சு, மனையை நீங்கள் நல்லா சுத்தப்படுத்திடுங்க. மஞ்சள் கலந்த நீர் கொண்டு நீங்கள் சுத்தப்படுத்தி நல்லா காய வச்சதுக்கு அப்புறமா அரிசி மாவை கொண்டு கோலம் போடுவது அப்படிங்கிறத செய்யணும். கோலம் அப்படின்னா ரொம்ப பெருசாக போடணும்னா இல்லைங்க, நட்சத்திர கோலம் எப்படி போடுவோமோ, அதாவது நட்சத்திரத்தை எப்படி நீங்கள் வரைவீங்களோ அதே முறையில் வரைவது அப்படிங்கிறத செய்துக்கணும். இது எல்லாமே கடன் பட்டவங்க தான் செய்யணும். ஆண்கள் இந்த பரிகாரம் மேற்கொள்ள போறீங்க அப்படின்னு சொன்னாக்கா நட்சத்திர கோலம் எல்லாம் எப்படி வரையிறதுன்னு கேட்காதீங்க. நட்சத்திரம் நம்ம சாதாரணமாக பேப்பரில் எப்படி வரைவோமோ அதே மாதிரி தான் மனைக்கு மேலே வரைய போகிறோம். இப்படி நம்ம வரைஞ்சதுக்கு அப்புறமா அடுத்ததை சுற்றி நம்ம முருகப்பெருமானுக்குரிய மந்திரமான சரவண பவ அப்படிங்கிறத எழுதணும். இதையும் நீங்கள் அரிசி மாவு கொண்டு எழுதுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எடுத்து வைத்திருக்கக்கூடிய மலர்களை நம்ம எழுதின அந்த சரவண பவ அப்படிங்கிற எழுத்துக்கு மேலே வைப்பது அப்படிங்கிறத செய்துடுங்க. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம எடுத்திருக்கக்கூடிய 6 1 ரூபாய் நாணயம் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் அந்த எழுத்துக்கு பக்கத்துலேயே வைப்பது அப்படிங்கிறத செய்யணும். எப்படி வேணாலும் வைக்கலாம், தலைமேலே அந்த பூக்கீழே இதெல்லாம் கணக்கு கிடையாது. மொத்தத்தில் 6 1 ரூபாய் நாணயத்தை சுற்றி வைப்பது அப்படிங்கிறத செய்யணும்.
செய்யணும். இப்படி நம்ம செய்ததுக்கப்புறமா அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பூஜைக்கு எப்படி உங்களை தயார்படுத்தி கொள்வீங்களோ அதே மாதிரி தயார்படுத்திக்கோங்க. விளக்கேற்றி வழிபாடு மேற்கொள்ளும் பொழுது முருகப்பெருமானுக்கு உகந்த நெய்வேத்தியங்கள் எது வேணாலும் நீங்கள் செய்து வைக்கலாம். திணை பாயாசம் இருக்கலாம், திணை பொங்கல் இருக்கலாம், இல்லை சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம், எது உங்களால் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் கண்டிப்பாக செய்து வைத்துக் கொள்ளணும். சாதாரணமாக நம்ம எப்பயுமே வந்து ஒரு வழிபாடு மேற்கொள்கிறோம், அதுவும் நமக்கு பலன் தரக்கூடிய பரிகாரங்களோடு சேர்த்து வழிபடுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நெய்வேத்தியங்கள் கண்டிப்பாக இடம்பெறணும். கூடவே ஒரு டம்ளர் அளவு தண்ணீர் வைப்பது அப்படிங்கிறதையும் செய்திருங்க. இப்படி நம்ம செய்துட்டு அடுத்தபடியாக இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ளணும். விளக்கேற்றி முடிச்சாச்சு, முருகப்பெருமானுக்காக 6 அகல் தீபங்கள் ஏற்றுறதுனாலும் செய்துக்கலாம். இல்லை நீங்கள் சாதாரணமாக எப்படி வீட்டில் விளக்கேற்றுவீங்களோ அதே மாதிரி விளக்கேற்றி இந்த மனை அமைத்து நீங்கள் எல்லா விஷயங்களுமே செய்துட்டு மனைக்கு முன்பாக அமர்ந்து கொள்வது அப்படிங்கிறத செய்யணும். ஒரு விரிப்பொன்று விரிச்சிட்டு மனைக்கு முன்பாக நீங்கள் அமர்ந்து கொள்வது அப்படிங்கிறத செய்திருங்க. அடுத்ததாக நம்ம எடுத்திருக்கக்கூடிய துவரம் பருப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த துவரம் பருப்பை கைகளில் வைத்தபடி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒருவரி மந்திரத்தை கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓம் ஷம் சரவண பவ அப்படிங்கிற இந்த ஒருவரி மந்திரத்தை குறைந்தது 9 முறையும் அதிகபட்சமாக 108 முறையும் சொல்வது அப்படிங்கிறத செய்யணும். கைகளில் தூரம் பருப்பை வைத்தபடி நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். இப்படி நீங்கள் சொல்லும் பொழுது மனம் முழுவதுமே கடன் சுமை தீர்வதற்குண்டான அற்புத வாய்ப்புகளை முருகப்பெருமான் எனக்கு ஏற்படுத்தி தருவார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லுங்கள். இப்படி நம்ம சொன்னதுக்கப்புறமா எத்தனை முறை நீங்கள் சொன்னாலும் சரி உங்களுடைய விருப்பம் தான், ஆனால் கண்டிப்பாக குறைந்தது நம்ம 9 முறையாவது சொல்லணும். இப்படி நம்ம சொன்னதுக்கப்புறமா நம்ம மனையமை நட்சத்திர கோலம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த கோலத்துக்கு நடுவில் இந்த தூரம் பருப்பை வைப்பது அப்படிங்கிறத செய்திருங்க. இப்படி நம்ம செய்துட்டு நீங்கள் எப்படி வழிபாடு நிறைவு செய்வீங்களோ, அதாவது நீங்கள் பூஜைக்குண்டான ஸ்லோகங்கள் வேறு என்னெல்லாம் தெரியுமோ அது அனைத்தையுமே சொல்லி நீங்கள் எப்படி பூஜையை முடிப்பீங்களோ அதே மாதிரி முடித்து நீங்கள் படைத்த நெய்வேத்தியம் இருக்குது பார்த்தீங்களா, எந்த ஒரு நெய்வேத்தியமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக முதல்ல நீங்கள் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறத செய்யணும். அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே பகிர்ந்து கொடுப்பது அப்படிங்கிறத செய்திருங்க. இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக இந்த திங்கக்கிழமையோடு வரக்கூடிய சஷ்டி அப்படிங்கிறதால கடன் தீர்வதற்குண்டான புண்ணிய வாய்ப்புகள் அனைத்தையுமே நமக்கு முருகப்பெருமான் ஏற்படுத்தி தருவார் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. அதனால கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் கடன் பட்டிருக்கக்கூடியவங்க செய்து பாருங்கள், கை மேலே பலன் காத்துட்ருக்கு. இப்படி நம்ம செய்து முடித்ததுக்கப்புறமா இந்த துவரம் பருப்பை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுநாள் செவ்வாய்க்கிழமை அதாவது நாளைய தினம் நீங்கள் பசுமாடுகளுக்கு கொஞ்சம் பச்சரிசியோடு சேர்த்து ஊற வைத்து 1-2 வாழைப்பழத்தையும் சேர்த்து கொடுப்பது அப்படிங்கிறத செய்திருங்க. இப்படி நம்ம செய்யும் பொழுது நமக்கு முருகப்பெருமான் அருளானது கிடைப்பதோடு மட்டும் இல்லாமல் அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் குடிகொண்டிருக்கக்கூடிய பசுமாட்டிற்கு தரக்கூடிய காரணத்தால் கண்டிப்பாக அனைத்து தெய்வத்தினுடைய ஆசையும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கப்பெறும். அதனால இந்த ஒரு முயற்சியை நீங்கள் தவறாமல் செய்து பலன் பெறணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். அந்த மனையும் நீங்கள் சுத்தப்படுத்தி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா அற்புதமான திங்கக்கிழமை நாளோடு சேர்ந்து வரக்கூடிய சித்திரை மாதத்தினுடைய தேய்பிரை சஷ்டி நாளின் பொழுது எந்த ஒரு குறித்த பரிகாரம் எப்பேற்பட்ட கடன் சுமை இருந்தாலும் அது அனைத்தையுமே நமக்கு நிவர்த்தி செய்து தரும் அப்படிங்கிறது தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் சொல்லி நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும். மறுபடியும் நாளைக்கு ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.